ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமாஸ். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏஆர் ரகுமானோட ஒரு மியூசிக் கான்செர்ட் மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடத்திருக்காரு. அதில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு பிரச்சனை என்ன எதனால் ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க தான், ஏசிடிசி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்க தான் இந்த கான்செப்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செர்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய கான்செர்ட், அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட டிக்கெட்டையும் விற்று தள்ளியிருக்காங்க. அதுவும் சொல்ல போனால் மினிமம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 50,000 ரூபா வரைக்கும் இந்த டிக்கெட்டை வச்சு விற்றுருக்காங்க. அதாவது கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இது மாதிரி. ஸோ விற்ற வரைக்கும் ஓகே. அந்த கான்செப்ட் நடக்க போகிற அன்னைக்கு கரெக்டாக மழை வந்ததுனால அந்த கான்செப்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. அங்கே வந்துட்டு போன அத்தனை ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸும் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணி தான் போனாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த கான்செப்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே இருக்க டிக்கெட்ஸ் வச்சு எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். இருந்தாலும் இவங்க இன்னொரு வாட்டி டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பழைய டிக்கெட்டை வச்சுருந்தவங்களும் வந்திருக்காங்க, இப்போ புது டிக்கெட் வாங்கினவங்களும் வந்திருக்காங்க. இப்போது அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இடம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை. இதில் மேஜரான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கையில் டிக்கெட் இருக்கு, எங்களை உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ்குள்ளே இருந்துச்சு. நம்மளான ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2,000 ரூபா இல்லைனா 5,000 ரூபா இது மாதிரி டிக்கெட்ஸை எடுத்திருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோட கான்செப்டை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிக்கெட்டை காசு செலவு பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்கள உள்ளுக்குள்ளே விடலை அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயமாக தான் கருதப்படுது. சரி, இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது இந்த கான்செப்ட் வரணும் அப்படின்னு நினச்சி காசு செலவு பண்ணி வந்தவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும், இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பொதுமக்கள் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணமும் அந்த ஏசிடிசி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க சூஸ் பண்ண பிளேஸ் ஈசிஆர் பக்கத்தில் இருக்குது. சொல்ல போனால் சென்னையில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும், ஈஸியாக ரோடுங்கிறது எவ்வளோ டிராஃபிக்கான ஏரியா அப்படிங்கிறது. நார்மல் டேஸில் கூட அங்கே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதுவும் இது ஞாயிற்றுக்கிழமை. அதை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட்ஸில் எல்லாருமே பிள்ளையோட ஊருக்கு போயிட்டும் வர்றதும், இப்படி இருக்க நிலமையில் அங்கே ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்துட்டும் போயிட்டு இருக்கும். நார்மலாகவே அந்த ஏரியா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போது அதோட அந்த கான்செப்டுக்கு வர்றவங்க அந்த கூட்டமும் சேர்ந்து அந்த டிராஃபிக் ஜாம் ஆகி அந்த இடமே பிளாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து ரோடு ஜாம் ஆகி அதாவது பிளாக் ஆகி நின்னதுக்கப்புறம் அந்த நம்ம சிஎம் அவர்கள் கூட அந்த வழியாக தான் வந்திருக்காரு. அவருக்கு கூட அந்த வழி விட முடியாத அளவுக்கு தான் அங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒன் வேயில் கிராஸ் பண்ணி போனதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட டிராஃபிக் ஜாம்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இப்படி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட வரிசையாக காரும் பைக்கும் கடந்துகிட்டே இருக்குது. அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி 7 மணி நேரம் கூட ஆயிருக்கு. இதெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏசிடிசி ஈவெண்ட் கம்பெனி தான். அவங்க இந்த கான்செப்டை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதிக டிக்கெட்ஸ் விற்றுக்கக்கூடாது. அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், அந்த பிளேஸுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் டிக்கெட்ஸ் விற்றுக்கணும். இவங்க அதுக்கும் மீறி அளவுக்கு அதிகமாக டிக்கெட்ஸை விற்க போய் தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க காணா போயிட்டு தான் சொல்லப்படுது. இன்னொன்று, பெண்களுக்கு நடக்கிற அப்யூஸ். சொல்ல போனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி கேவலமான எண்ணங்கள் கொண்டவங்க நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களை தப்பாக தொடுறது, அவங்க தப்பாக அப்யூஸ் பண்ணுறது, இது மாதிரி சம்பவம் நம்ம ஊரில் ஏகப்பட்ட இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு காரணமாக இந்த ஈவெண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே வெளியே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது நடக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்க ஏஆர் ரஹ்மானுக்கும் சரி, அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுற ஏசிடிசி டீமுக்கும் சரி எதுவுமே தெரியல. அவங்க வெளியே வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஏஆர் ரஹ்மான் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி கான்செப்ட் இனிமேல் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டெல்லாம் கிழிச்சு போடுற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த நியூஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிக்கெட்டு வச்சும் இந்த கான்செப்டை நீங்கள் உள்ளே வந்து பார்க்க முடியலைன்னா, அந்த டிக்கெட்டோட காப்பியை அவர் மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், இந்த மியூசிக்கல் கான்செப்ட், இதுக்கெல்லாம் ஒரு வேர்ல்டு கிளாஸில் வர்றதுக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறணும். அதாவது ஒரு பெரிய ஸ்டேடியம் வேணும், அது மாதிரி அதுக்கான ரோடு வேணும், இது மாதிரி விஷயத்த அவர் ட்வீட்டில் பண்ணியிருக்காரு. இது கரெக்டான ஒரு அப்பாலஜியா அப்படின்னு கேட்டால், அது கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனை நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த ஏசிடிசி டீம். இன்னொரு காரணம் அப்படின்னு சொன்னால், அது ஏஆர் ரஹ்மான் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கான்செப்டுக்கு வரவங்க அந்த ஏசிடிசி டீமை நம்பி வர்றதில்லை, ஏஆர் ரஹ்மான் அவரோட கான்செப்டை பார்க்க தான் வராங்க. அப்போ அந்த விஷயத்தோட முழு பொறுப்பு நம்ம ஏஆர் ரஹ்மானோட தான் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த ஏசிடிசி டீம் கரெக்டாக பண்ணுவாங்களா, ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கவனிச்சிருக்கணும். இந்த ட்வீட்லேயும் ஒரு அப்பாலஜி கேட்ட மாதிரியும் அவர் எதுவும் போடலை. அவர் ஃபேன்ஸ்கிட்ட சாரி கேட்ட மாதிரியும், இந்த கான்செப்ட் ஆர்கனைசேஷன் கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் சொல்லலை. இன்னொன்று, இந்த டிக்கெட் வாங்கியும் கான்செப்ட் பார்க்க முடியாதவங்களுக்கும் இந்த டிக்கெட்டுக்கான ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் சொல்லலை. எங்கள் டீம் சைடுலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிமி டச் பண்ணிச்சு.